நெஞ்சுண்டாள் முகத்தேயும் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் வழிகாட்டி எனக்கு வழிகாட்டி என் மீது கவிழ்ந்திருக்கும் காரருள் நீங்க வழிகாட்டி என் இல்லத்திலிருந்து நான் வெகு தூரம் வந்துவிட்டேன் என்னை சூழ்ந்திருக்கும் இந்த அந்தகாரத்திலிருந்து அருள்ஜோதியே கருணை கொண்டு என்னை அழைத்துச் செல்ல
நீங்களா? அம்மா வாங்கம்மா வாங்க. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. உட்காருங்கம்மா. இந்த ராத்திரியில பாவ நிறைஞ்ச இந்த இடத்துக்கு நீங்க வரலாமா தாயே? பாவத்தோட உருவமா நானே இருக்கேனே தம்பி. நான் எங்க வந்தாயன் தம்பி? நான் ஒரு ஏழத்தாய். என்னுடைய செல்வம் என் ஒரே மகன் சங்கர் தான். அவன் பிறந்தப்போ நான் எவ்வளவோ பெருமைப்பட்டேன். இவ்வளவு நல்ல பிள்ளைய பெத்த இவன் தாய் புண்ணியவதின்னு என்ன பத்தி ஊரார் பேச போறாங்கன்னு நினைச்சு பூரிச்சேன். இன்னைக்கு அவன் இருக்கிற நிலைமை பெத்தவளுக்கு தான் தம்பி தெரியும் அந்த வேதனை. அம்மா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்ய காத்துக்கிட்டு இருக்கேம்மா. அவனை திருத்தணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ண கெட்ட வழியில போறவனை தடுத்து நிறுத்த தளர்ந்து போன இந்த கைகளுக்கு சக்தி இல்லையப்பா. தம்பி உன்னையும் பிள்ளை மாதிரி நினைச்சு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அவன் அவசியம் திருத்த முயற்சி பண்றேம்மா. ஏதோ தம்பி நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள். நான் கண்ண மூடுறதுக்குள்ள ஊரார் மெச்ச அவன் வாழறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அவன் சம்பாதிச்சு எனக்கு கனகாபிஷேகம் பண்ணணும்னு நான் ஆசைப்படல. அவன் நல்ல பேரோடு இருந்த இந்த தாய் மனசுக்குள் இரு. அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்ல. தம்பி அவன் கிட்ட ஒண்ணும் கோபமா பேசிடாதேப்பா. இல்லம்மா. நான் இங்க வந்த விஷயம் சங்கர்கிட்ட சொல்ல மாட்டேம்மா. அவருக்கு தெரிஞ்சா வருத்தப்படும்.
பல வருஷமாக வேஷம் போடும் ஆளம்மா சும்மா பயப்படாம ஜோடி போட்டு ஆடம்மா ஏண்டி அம்மா அம்மா ஏண்டி அம்மா பேசிக்கிட்டு மூக்காலே வார்த்தை சொல்ல முடியுமா அம்மா முடியுமா கண்ணிய பாவளையிலே காப்பி ஒண்ணு குடியிருக்கு மூக்காலே வார்த்தை சொல்ல பழகுது போங்க மச்சா மச்சா போங்க மச்சா ஆட முடியுமா அம்மா முடியுமா சொன்னாலே போதுமா என்னோட நாட்டியம் உன்னாலே ஆடி காட்ட முடியுமா போங்க மச்சா ஹே போங்க மச்சா பின்னால வர்றேன் வீடு வந்து சேர்ற வரையில திட்டு வாங்காம வரணும் பாரு அதெல்லாம் கவனிக்க நல்ல புத்தி வரணும் நீ போ நான் பின்னி பின்னி ஏண்டா அயோக்கிய பயலே சங்கரு சங்கரு ஏன்பா இதெல்லாம் உனக்கு உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்கப்படாதா இந்த பார் அவ சட்டம் போட்டு போறான் இதை அமுலு கொண்டு வரதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எனக்கு சாம்பிராணி போடுற நான் சுத்தமா தான் இருக்கிறேன் இதெல்லாம் வேண்டாப்பா இது என்ன முகத்துல கறி என்ன நான் இவ்வளவு தயவா சொல்றேன் தாடு தட்டி விட்டு போறானே ஒருவேளை ரோட்ல எங்கேயாவது மடக்கி நம்மள தட்டுவானோ அப்பா 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 அம்மா வாணரா
இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இந்த பாய்க்குள்ளப்பா. இந்த பாய்க்குள்ள இருந்தியா? இந்த நாட்டியத்துக்கெல்லாம் காரணம் நீதானே? ஆமாப்பா. பார்வதி மாட்டிக்கிட்டான அவசியமா? உன்னை நாட்டி ஆடாதபடி காலை உடைக்கணும்னு எனக்கு தோணுது. உங்க அம்மா என் கைய உடைச்சு போடுவாளே. அப்பா நீங்க வந்து சேரிங்களா? அம்மா கிட்ட திட்டு வாங்காதபடி பாத்துக்கறீங்களாப்பா? நான் பாத்துக்கறேன். சங்கர நான் கைய எடுத்து கும்பிட்டு அமிச்சு விட்டேன்னு நீ உங்க அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா. இந்த மூஞ்சில அடிப்பேன். சொல்லி அவ என்ன திட்டாதபடி பாத்துக்கணும். ஓ பா. இது என்ன பாய்? கீழ போடு. வீட்டுக்கு போ. போ. ஆயோ. ரோபு இந்த சிலையை தான் பாரு. வர்ணிக்க முடியாத அழகு. அற்புதமான வேலைப்பாடு. எல்லா சிலைகளுமே பிரமாதமா இருக்கு. செய்த கலைஞனுக்கு ஆயிரம் ஆயிரமா அள்ளி கொடுக்கலாம். कले நான் பிறக்கும்போது என் கூட பிறந்த கலை கேவலம் காசுக்காக கலையை விற்பதா வயிற்று பிழைப்புக்காக கலையை விலை கூறுவதா என்னால முடியாது சார் முடியாது நான் பட்டினி கிடந்து சாக தயார் ஆனா இந்த பாவமான காரியத்தை மட்டும் என்னால செய்யவே முடியாது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல தயவு செஞ்சு நீங்க போங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்டோம் கேட்டோம் சரி வர்றோம் வர்றோம் எல்லுங்க இங்க வாங்க நீங்க பிரியப்பட்டு தான இந்த சிலைகளை கேட்டீங்க ஆமா எடுத்து போ எடுத்து போ இந்த சிலைக்கு ஆயிரம் ஆயிரமா கொடுக்கலாமே ஆயிரமா ஆயிரம் என்ன இன்னும் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனா இப்ப என் கையில இருக்குறது இவ்வளவுதான் தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி இத வச்சுக்கணும் பாபு வா வா போட்டுட்டு நீ இப்படி பட்னி கிடந்தா வயசான காலத்துல உன் உடம்பு தாங்குமாமா வா சாப்பிடுவா சங்கர் ஏண்டா கண்ணே பொம்மை எல்லாம் வித்தியே அந்த பணம் இங்க கொடு பணம் பணம் கொடுக்கறமா பணம் பணம் உனக்கு இருக்குமா வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும் மளிகை சாமான் தரேன் நான் இப்பவே போய் நிறைய மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு கவலையே இல்லாம சாப்பிடலாமா நான் அவ்வளவு பணம் வச்சிருக்கேன் இப்ப நேரா நான் மளிகை கடைக்கு தான் போறேன் நீ போக போற கடை எதுன்னு எனக்கு தெரியும் அம்மா நிச்சயமா நான் அதை மனசுல கூட நினைக்கலம்மா உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா நம்பிக்கை இருக்குடா ராஜா அந்த நம்பிக்கையில தானே நான் இன்னும் உயிர் ஓடி இருக்கு அம்மா அம்மா நான் அம்மா சங்கர் இனிமே திருந்திடுவாம்மா உன் புள்ள நல்ல புள்ளை ஆயிடுவான் இன்னைக்கே நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன் வரம்மா போய் நிறைய மளிகை சாமான் வந்துடுறேன் மிஸ்டர் பணத்தை எடுங்க பணமா ம் எடுங்க பணத்தை ஏது பணம் கலை சார் கலை நான் பிறந்த போதே என்னோடு பிறந்த கலை கேவலம் காசுக்காக என்னுடைய கலையை விற்பதா முடியாது இதெல்லாம் கேட்டுட்டா இல்லையா ஆமா எடுங்க பணத்தை ஆமா அந்த பணம் எதுக்காக உனக்கு பணமா ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை போக்கு ஒரு தாயினுடைய மனசை சந்தோஷப்படுத்து எனக்கு இப்ப இந்த பணம் தேவை உலகத்துல எல்லாரும் நல்லவங்க நான் ஒருத்தன் கெட்டேன் எனக்கு இந்த இருதயமே கிடையாது நான் என்ன முரடனா அயோக்கியனா சொல்லு பாரு சங்கர் நீங்க முரடனாவோ அயோக்கியனாவோ இருந்தா என்னுடைய மனக்கோயில நீங்க தெய்வமாக இருக்க முடியாது சங்கர் பின்ன எதுக்காக பாரு நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற
எத்தனையோ தடவை என்னுடைய நம்பிக்கையை பாழ்படுத்தி இருக்கீங்க. அதனாலதான் இந்த வருமானத்தை கொண்டு வீட்டுக்கு நிறைய சாமான் வாங்கி போட்டு அம்மா மனசை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசையோட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்க மாட்ட போல இருக்கு. பாரு இல்லைன்னா அந்த பணம் நேரா சாராய கடைக்கு தான் போயிருக்குன்னு எல்லாரும் கேவலமா பேசணும். அப்படித்தானே? பரவாயில்ல, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். நீ அந்த நல்ல பேர் எடுத்து. உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்க நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன். வீட்டுல அரிசி பருப்பு இல்லாம உங்க அம்மா படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த நிலைமையில அவங்க மனசு புண்படக்கூடாதேன்னு தான் இந்த பணத்தை நான் வாங்கினேன். உங்களை நான் நம்புறேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புறேன் சங்கர். ஆண்டவனால தான் சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை போல பெண்களால கூட சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும். என்னுடைய சொர்க்கம் எது தெரியுமா? பாரு, நான் வரலாமா? யாரு? புஷ்பவா? அப்படி இல்ல, சமய சந்தர்ப்பம் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கறத நான் நடுவுல வந்து கெடுத்துட்டேனேன்னு நீங்க சாபம் கொடுத்துட்டா நான் என்னடி அம்மா செய்யறது? இப்ப மட்டும் கரடி பாரு, அம்மா தேடிட்டு இருக்காங்க. அம்மா, இங்க காமாட்சி அம்மான்னு யாராவது இருக்காங்களா? என்னயா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்படி வர்றீங்களா? எப்படி இருக்கு உலகம் இந்த அளவுக்கு கெட்டுப்பச்சா? பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து தனியா பேசணுங்கிறிய? உன் மூஞ்ச முதுகு பக்கம் திருப்பி வச்சா என்னங்கிற? ஐயோ, தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஏமா, உங்க புருஷன் இருக்காரா? அடக்க, இது அதை விட மட்டமான கேள்வியா? கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கு, நெத்தியில பொட்டு இருக்கு, புருஷன் இருக்காரான்னு கேக்குறிய? கால வெயில்ல கண்ணு தெரியலையா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. இந்தா என்ன துணி துவைச்சுட்டு இருக்கேன். அட, வாங்குறேன். என்ன கேட்டியா? இவர் என்கிட்ட என்னமோ தனிமையா பேசணுமா? ஐயா, பொம்பளை கிட்ட என்ன தனியா பேச்சு? இல்லைங்க, குபேர லாட்டரி தெரியுமோ? குபேரனை லாட்டரியா? குபேரனை லாட்டரியா ஆயிச்சா? இந்த விஷயம் உனக்கு எப்ப வந்தது? அது இல்லையா, நாங்க குபேர லாட்டரி கம்பெனில இருந்து வந்திருக்கோம். சரிதான், நீ லாட்டரி அடிச்சு தான் வர்றியா, இங்க நாங்களும் லாட்டரி. உனக்கு என்ன வேணும்? காமாட்சிமா பேருக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு. பணம் பணம் தானம். காமாட்சி அம்மாங்கிறது யாரு? நான் தான் காமாட்சி. சகல கோடி காமாட்சி வரா. இவங்க தான் காமாட்சி அம்மாங்கிறதுக்கு சாட்சி. வேணும்னா என் புருஷனை கேள். ஆமா ஐயா, இவ பேர் தான் காமாட்சி. என் பொண்டாட்டி. பொண்டாட்டி? அவங்க உங்க பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? தசாவதாரம். போய் அவடியில இவரு ஒண்ணு அவசரப்பட்டு ஏன் போக சொல்ற? பணம் எவ்வளவுன்னு கேள். நேரம் ஆக பணம் குறைஞ்சிட போகுது. அப்பா, என்னப்பா இது? இப்படி கொடுங்கப்பா. ஏமா, இன்னொரு தடாப்பான்னு? ஏன்பா? சொல்லுமா. போங்கப்பா. சும்மா சொல்லுமா. அப்பா, இது யாரு? அம்மா. நான் யாரு? அப்பா. யோ, தெரியுதா இவளுக்கு நான் தான் புருஷான்னு? தெரியுதா ஐயா? கோபிச்சுக்கிறீங்களா? இது எங்க கடமை சார். இந்தயா, பணம் எவ்வளவுன்னு கேட. கேட்டா போச்சு. அவ்வளவு பெரிய தொகை இவ்வளவு சீக்கிரமா சொன்னா அதிர்ச்சியில உயிர் போயிட்டா அப்புறம் என்ன பண்றது? மெதுவா தான் சொல்லணும். ஏன்பா, உனக்கு ஒரு 10,000 ரூபாய் விழுந்துருச்சு நோய், என்ன பண்ணுவ? அட, 10,000 விழுந்தா என்ன ஐயா? ஒரு வீட்டை வாங்குவேன், ரெண்டு மாட்டை வாங்குவேன், கொஞ்சம் காட்டை வாங்குவேன். என் தங்கச்சி பார்வதிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். உன் மகனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அப்புறம் வேற நிறைய நல்ல வைர முகாரத்தை செய்து போட்டுக்கிட்டு, அழகா ஜருக உடையெல்லாம் போட்டுக்கிட்டு, ராத்திரி ஒரு 10-11 மணியை போல சமுத்திரக்கரை ஓரமா கொடையை பிடிச்சுக்கிட்டு காத்து வாங்கிட்டு போவேன். அல்ப வாழ்வு. உனக்கும் காதுக்கு கழுத்துக்கு மூக்குக்கு காலுக்கு இடுப்புக்கு. இப்ப இவர் மூர்ச்சியாகி விட போறாரு பாரு. 50,000 ரூபாய் என்ன பண்ணுவேன்? டூப்பு டூப்பு. 50,000ங்கிறது அவ்வளவு டூப்பு. இப்ப பாரு, நான் என்ன செய்யறேன் பாரு. 50,000 விழுந்தாளா? அதுல பாதி நீ எடுத்துக்கணமாவது. அதுல பாம்பு தேவை இருக்கும். இவரே வச்சுக்கிட்டீங்களா? ஏய்யா, இவ்வளவு பெரிய தொகையை சீக்கிரம் சொல்லலாமா? 1,000 ரூபாய் ஏத்தி இருக்கணும். இப்படி திடீர்னு சொல்லலாமா? நிஜமா எனக்கு எவ்வளவு பணம் விழுந்திருக்கியா சொல்லையா? உங்களுக்கு 1,00,000 ரூபாய் விழுந்திருக்குமா? லட்சம் தானே? அடிமாதி லட்சம்? என்ன லட்சம் இருக்கிற? 100,000.
நூறாயிரமா? வணக்கம் செட்டியார. என்னையா வணக்கத்துக்கு பதில் வணக்கம் காணோம்? அது கூட காசு கொடுக்கணுமா உன் கடையில? தம்பி, உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. நான் வியாபாரத்தை கவனிக்கணும் பாருங்க. என்ன இங்க கூட்டம்? இப்ப நான் வந்து போகுது வியாபாரத்தை கவனிக்கிற. நானும் சும்மா வரலையா, வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். என்ன வியாபாரம் பண்ணவா? ஆமா, ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் மூட்டை கட்டு. தம்பி, ஏற்கனவே 20 ரூபாய் பாக்கி நிக்குதுங்களே. செட்டியார, நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன். இந்த பணம் பழைய பாக்கி எடுத்துக்கிட்டு நான் கேட்டதை கொடு. என்ன, 100 ரூபாயா? ஆமா, 100 ரூபாய் என் உழைப்புக்கு கிடைச்ச கூலி, நான் சம்பாதிச்ச பணம். தம்பி, இந்த பாருங்க, என் பழைய பாக்கி குடுக்காட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் இங்க வேண்டாம். இது நல்லா இல்ல. நீ என்ன சொல்ற? பின்ன என்ன, நீயே பாரு, இது செல்லாத நோட்டு. உயிரை இந்த பணம் தான் தயவு செஞ்சு இன்னொரு தடவை நல்லா பாருங்க. ஐயோ, என் தாயின் நம்பிக்கை, என் பாருவின் கோரிக்கை, என் லட்சியம் எல்லாமே இந்த பணத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இது செல்லாதென்றால் எல்லாமே பாழ்தான். நான் வேணும், நான் சொல்றேன், நாலு பேச கேட்டு பாரு. ஐயா, இந்த ரோட்டு செல்லுமா? பாவம், எங்கப்பா ஏமாந்த? நீங்களெல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் தான் நான் ஏமாந்தேன். சங்கர், எனக்கு கொடுத்த வாக்குறுதிய மறந்துட்டியா நீ? உன் உபதேசங்கள் எனக்கு தேவையில்லை. நான் கேட்பதை கொண்டு ரகு. முடியாது. ஏன் முடியாது? நீ விற்கிறாய், நான் விலை கொடுத்து வாங்குகிறேன். தனிப்பட்ட ஒருவனுக்கு உன்னுடைய பொருளை விற்க முடியாது என்று சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் என்ன உனக்கு கடன் பட்டிருக்கிறேனா, அல்லது இனாமாக கொடு என்று உன்னிடம் யாச்சகம் கேட்கிறேனா? என் தாயின் வளையல்களை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேனே, அதை நீயே எடுத்துக்கொள். மிச்சம் இருக்கும் பணத்திற்கு நான் கேட்பதை கொடு. சங்கர், உனக்கு மனசாட்சியே இல்லையா? எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு இல்லை, இந்த உலகத்தில் வாழும் அத்தனை மனிதர்களுக்கும் இல்லை. அடுத்தவர்கள் என் இதயத்தை சம்மத்தியால் உடைத்தெறியும் போது நான் கொடுத்த வாக்குறுதி, அளித்த நம்பிக்கை எல்லாமே தூள் தூளாக சிதறி போகிறது. வாழும் பழக்கத்திற்கு இனி அடிமையாக கூடாது என்று எவ்வளவு உறுதியோடு இருந்தேன் தெரியுமா? நான் கற்ற கலையே தொழிலாக, அத்தொழிலே என் சிந்தனையாக, இரவும் பகலும் மண்ணை பிசைந்து கண்ணை கவரும் பல எழிலுருவங்களை சமைத்தேன். அவைகளை விற்று அந்த பணத்தை என் அன்னையின் திருவடிகளிலே காணிக்கையாக சமர்ப்பிக்க துடித்தேன். ஆனால் ரகு, என் கனவுகள் நிர்மூலமானதை பார். நல்லவர்களைப் போல் நடிக்கும் நயவஞ்சகர்களால் நான் ஏமாற்றப்பட்டதை பார். என் கலை செல்லாக்காசு ஆக்கப்பட்டதை பார் ரகு, பார். எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை, பெரும் அன்புமில்லை, புகழ் ஒன்றுமில்லை. எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை, பெரும் அன்புமில்லை, புகழ் ஒன்றுமில்லை. எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை. இந்த வையமும் வாழ்த்துவதில்லை, இந்த வையமும் வாழ்த்துவதில்லை, எந்த மார்க்கமும் கவனத்தில் இல்லை. இந்த வையமும் வாழ்த்துவதில்லை, எந்த மார்க்கமும் கவனத்தில் இல்லை. உயர் வாழ்வுக்கும் ஆசைக்கும் வந்ததில்லை, எந்தன் வாழ்வினி உயர்வுற பாதையில்லை.
எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை என்னை சூழ்ந்ததும் சேர்ந்ததும் மோசம் என்னை சூழ்ந்ததும் சேர்ந்ததும் மோசம் எந்தன் தோழர்கள் நேசமும் வேஷம் என்னை சூழ்ந்ததும் சேர்ந்ததும் மோசம் எந்தன் தோழர்கள் நேசமும் வேஷம் நான் செல்கின்ற தேசத்தில் மீழ்வதில்லை கொடும் தீமை பொற்காலமும் காண்பதில்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை பெரும் அன்பும் இல்லை புகழ் ஒன்றும் இல்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை களிமண்ணால் உருவான சிலை அது கற்பனையில் சுடர்விட்ட கலை செல்லாத நோட்டு அதன் விலை இது சீரழிந்த கலைஞனின் நிலை சங்கர் ஓ அம்மா சங்கர் அம்மா 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 தாயோட சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்ப நிதானமா எனக்கு தெய்வம் நீதான் எனக்கு தெய்வம் இந்த இந்த உலகத்துல சத்தியமா சொல்ற இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா எதுவுமே பெருசு இல்லை இனிமே நீ குடிக்கிறது இல்லன்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு மறுபடியும் நீ குடிக்கலாமாடா உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா மகனே உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் இந்த தள்ளாத வயசுல என்னை இப்படி நீ ஏமாத்தலாமாடா கண்ணு உன்னை ஏமாத்தலாமாடா உன்னை ஏமாத்தலாமா பாருமா நான் ராத்திரி பகலா பாடுபட்டு செஞ்ச பொம்மைகளை விலைக்கு வாங்குறதா சொல்லி இந்த செல்லாத நோட்டை கொடுத்து என்னை ஏமாத்திட்டானுங்க அம்மா பொல்லாத பயலுங்க உழைப்பு வீணாச்சேன்னு துடிச்சேன் உண்மை பொய்யாச்சேன்னு அழுதேன் ஏமாந்தவன் ஏழை நான் என்னம்மா செய்வேன் போகட்டும் நீ பேசாம வந்து படுத்து ஏமா இந்த இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையாம்மா எனக்கு மட்டும் ஒரு நல்ல தாயா கொடுத்தானே உனக்கு ஏமா ஒரு நல்ல மகனை கொடுத்துருக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லாதேடா கண்ணு அப்படி எல்லாம் சொன்னாடி உன்னை நான் மகனை அடைஞ்சதுல பெருமைப்படுறேடா பெருமைப்படுறேன் பெத்த தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்காத நான் ஒரு பாவி வெளிய போய் இதே சேலை 14 சேலை அந்த பக்கத்து வீட்டுல வாங்கிருக்காங்க அம்மா அப்படியா அம்மா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும்மா எடுத்துக்கோ உனக்கு இல்லாதா கண்ணு ஐயா இதே மாதிரி இன்னொரு புடவை இருக்கா இருக்கும்மா எதுக்குடி ஒரே மாதிரில ரெண்டு புடவை அம்மா நான் வந்து எனக்கு ஒரு புடவை
நீயும் பட்டுப்படா கட்டிக்கிட்டு அவளும் பட்டுப்படா கட்டிக்கிறதா அவ கட்ட கேட்டுக்கு பட்டுப்படா ஒண்ணுதான் குறைச்ச கண்டாடிங்க பட்டுப்படா பட்டுப்பட அது கட்டுது அம்மா இத பாரு எனக்கு என்னென்ன புடவை எடுக்கிறியோ எந்தெந்த மாதிரி நகை எடுக்கிறியோ அதே மாதிரி பார்வதிக்கு இருந்தாதான் நான் கட்டிக்குவேன் இல்லன்னா எனக்கு வேண்டாம் இந்தாடி அந்த சிலுங்கெல்லாம் இங்க வச்சுக்காத தெரியுமா உங்க அப்பா சம்பாதிச்சத ஒண்ணும் வாங்கல வேணும்னா கட்டிக்க இல்லாட்டி தள்ளிடு நான் கட்டிக்கிறேன் அப்படியே அப்பல உரிச்சு வச்சிருக்கிறான் வரியா வரப்படுத அப்பனை ஒண்ணும் உரிச்சுக்கிட்டு வரல எல்லாம் அம்மா மாதிரி தான் உரிச்சுட்டு வந்திருக்கிறான் அதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல ஆமா போன காரியம் என்னாச்சு வீட்டு பத்திரம் எழுதியாச்சா ஆ பத்திரத்தை பத்திரமா எழுதி கொண்டாந்து இருக்கிறேன் என் பேருக்கு தானே பின்ன என் பேருக்கு எழுதிக்குவேன் என் பேருக்கு எழுதிக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குதா அந்தஸ்து இருக்குதா அதஸ்தம் இருக்குதா என்னமோ யார் செய்த பாவமோ இந்த வீட்ல ஆம்பளை மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கிறேன் ஐயா ஐயா என் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு உங்க விவகாரத்தை வச்சுட்டா நல்லா இருக்கும் ஐயா ஐயா இந்த வீட்ல இந்த ஐயாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எல்லாம் அம்மா தான் என்ன அம்மா ஆமா ஐயா நான் பிறக்கும் போதே என் ஜாதகம் யோக ஜாதகம்னு எங்க அப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்க ஆமா ஐயா எங்க அப்பா அம்மா கூட தான் சொன்னாங்க அட அப்பா உன் ஜாதகம் யோகமான ஜாதகம்டான் என்ன செய்யறது இவள கல்யாணம் பண்ண பிறகுல தெரியுது படு மட்டமான ஜாதகம் உன் லெச்சர் இங்க தேவையில்லை நகை பண்ற ஆச்சாரிய கூட்டிட்டு வந்தியா நீ என்ன நகைன்னு சொல்லிடு அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அந்த அதிகாரம் உனக்கு வேண்டாம் கூப்பிட்டுட்டு வா கூப்பிட்டுட்டு வா நான் சொல்லிக்கிறேன் ஆஹா காதல விழுந்துச்சா ஐயா விட்டு தள்ளுங்க இதெல்லாம் சகஜங்க ஓஹோ உங்க வீட்ல அப்படிதானா ம் போ போ போறேன் போ கண்டாபிடிக்க இந்த நிலமேல இன்னும் என்ன கேவலமா தான் நினைப்பாங்க இப்ப நான் உங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்தா அவங்க கௌரவமே பாழா போயிடாது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கர் நீங்க வேணா பாருங்களேன் எங்க அண்ணாவே உங்களை அழைக்க வருவார் இல்ல பாரு உனக்கு உலகம் தெரியாது வாழ்க்கையினுடைய நிலை மாறும் போது மனிதனுடைய குணம் தானா மாறும் என்ன கூட நீங்க அப்படி நினைக்கிறீங்களா சங்கர் பாரு நீ பணக்காரி நான் ஏழை நீ மாடி வீட்டுல வாழ்றவன் நான் மண் குடிசையில இருக்கிறேன் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய நிலை உயர்ந்து போச்சு இனிமே நான் உன்ன மறந்துட வேண்டியது என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா நான் உங்களுக்காக பிறந்தேன் உங்களுக்காக வாழணும் எனக்கு பணம் வேண்டும் பெரிய மாடி வீடு வேண்டும் நீங்க தான் வேணும் சங்கர் வெள்ள உள்ளம் படைச்ச என்னுடைய பாருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன் பரிசு சின்னதுதான் ஆனாலும் இதுதான் என்னுடைய அன்பு பரிசு சத்தியமா நீ என்னுடைய புதுசா வீட்டை கட்டி இன்னைக்கு கால எடுத்து வச்சிருக்கேன் இங்க தூக்கு வாணா வெளியில போய் போட்டுக்க இத தூக்க சொன்னாங்க அப்ப தூக்கு அப்ப தூக்கு சோபாத்திடா கொண்டா 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 போடு போடு மலமலன்னு போடு அது அந்த பொட்டி எடு எடு பைய அப்பதான் நல்லா இருக்கு சகிக்கல யார் இந்த நாக்கள் இங்க உணர்ந்துபட்டது நான் தான் போட சொன்னேன் ஏன் நல்லா இல்லையா இங்க போடக்கூடாது அந்த இடத்துல போடணும் டேய் டேய் அந்த இடத்துல போடணுமா தூங்குடா 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 டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க யாரை அடிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் மேல வசரம் பத்திலீங்க வசரம் பத்திலாம் இறங்குடா ஏங்க பேப்பர் போட்டா வசரம் வந்துருமா நான் அதுக்கா போட்டேன் அது புது ஷோப்பா அழுக்கா போச்சுன்னா அவன் என் காலம் உடைச்சிருவான் மேல தட்டு மேல மேல மேல
மேல எந்த முட்டாள் இந்த இடத்துல ஆணி அடிச்சு சொல்லுது என்ன காமாச்சி திடீர்னு எந்த முட்டாளுங்கறே நான் தான் ஆணி அடிக்க சொன்னேன் அட மன்னிச்சுக்கய்யா வேலைய கவனி அதுக்கே மந்திரிக்கிற அது தானா பாடும் என்னயா காக்கா காக்காவா காமாச்சி என்ன என்ன காக்கா காக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட ஏயா உன்னையா சொன்னே கையில என்ன காக்கான்னு தான கேட்டேன் கையில காக்கா ஒரு கொக்கு இது எங்க வைக்கிறது எங்கயாவது வெய்யய்யா இந்த வீட்ல அப்படி முடியுமா அபடத்துல இருந்து உத்தர வரணும் அடுத்த நிமிஷம் அங்க இருக்கும் அட இந்த ரேடியோ பட்டி மேல தான் வெய்யய்யா சரி சரி நில்லு வாசப்படாமே உள்ள போய்லாம் பாத்தியா காமாச்சி இதெல்லாம் எங்க வைக்கிறது உன் தலையில வெச்சுக்க இறியா ஏண்டி இன்னேரம் எங்க போய்ச்சுறத என்னடி பேச மாட்டேங்கிற யாயா மரமால நிக்கிற வயசுக்கு வந்த பொண்ணு ஊரை சுத்திட்டு வரா கேள் முறைய கிடையாதா உண்டே உண்டே கேக்குறது பதில் சொல்லாமா வாயில கொழுக்கட்டையா இருக்கு வாயில கொழுக்கட்டையா இருக்கு இப்படி ஊரை சுத்திட்டு வந்தா குடும்ப தூரம் என்ன ஆகிறது என்ன ஆகிறது உனக்கு முன்னாரே உன்னனுக்கு முன்னாரே காமாச்சி காமாச்சி என்னையே இடையில எடுத்து பேசுற நீ சும்மா இறியா ஏண்டி இதோ நீ முத்துமானா ஓஹோ அந்த குடிகார பைய போட்டானா அண்ணி ஒத்த ரூபா தராத மானே தபாரி இனிமே அந்த பிச்சைக்கார பையனோட சேர்ந்த நீயும் பிச்சை எடுக்க வேண்டியதான் அந்த மாலை மாலை நடி மாலை போடி உள்ள அந்த மாலை போட்டானே இவன் போட்டுட்டு வந்தான் போடுங்கிற போடி என்ன பார்வை இது புது வீடு வாங்கியிருக்கோம் கிரக பிரவேசம் நடத்தப்படும் இந்த சமயத்துல நீ சந்தோஷமா இருக்காம நாம் பாவம் செய்தோம் உங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காத யார் சொன்னது உனக்கு இப்ப என்ன குறைச்சல் எனக்கு வாங்கின மாதிரிதானே புடவையும் நகையும் உனக்கும் வாங்கியிருக்காங்க எனக்கு எதுக்கு புஷ்பாதம் எதுக்கா இத பாரு பாரு நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா அந்த அழகை ரசிக்க கூடிய உரிமை உள்ளவன் நீங்க ஆடம்பரமா நடத்த போற கிரக பிரவேசத்துக்கு வர போறதில்ல அப்படி இருக்கும்போது எனக்கு இது கலங்காரம் பாரு புஷ்பா உன் அம்மாவும் அப்பாவும் சங்கருக்கு கிரக பிரவேச அழைப்பு அனுப்ப விரும்பல அவர் ஏழைங்கிறதுனால தானே அலட்சியப்படுத்துறாங்க புஷ்பா உனக்கு தான் தெரியுமே அவர் தான் எனக்கு சகலம் ஒண்ணு அவர் இல்லாத விழா எனக்கு வேதனையத்தான் தரும் அம்மா அப்பா இருந்திருந்தா நான் உரிமையோட எதையும் கேட்க முடியும் ஆனா நானும் அண்ணனுடைய ஆதரவுல வாடுறேன் அவரும் அண்ணிக்கு பயந்து நடக்கிறாரு தாமா பார்வதி இப்படி எல்லாம் பேசாத எனக்கு ரோஷம் வராது எனக்கு ரோஷம் வந்தது என்ன யாரும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது இப்ப எனக்கு ரோஷம் வந்திருக்கு என்கிட்ட பணம் இருக்குது இல்ல நீ உடனே போய் சங்கர நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நான் கூப்பிட்டதா கூட்டிட்டு வாப்போ அண்ணா நிஜமா தான் சொல்றேன் போ நான் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்ப ரோஷம் வந்திருக்குங்கிறேன் அப்பா அம்மா அம்மா தெரிஞ்சு தங்கச்சி 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 இந்த விஷயம் உன் அண்ணிக்கு தெரியாம இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது தெரியாதுண்ணா சரி போயிட்டு அப்பா கடைசியில ரொம்ப ரோஷமா பேசுனீங்கப்பா என்கிட்ட பணம் இருக்குது இல்ல சாவி சாவி அந்த பாவி கிட்ட எல்லாம் இருக்குது வாங்கி எப்படி சத்தம் போட்டு பின்ன என்னவா எத்தனை வாட்டி கூப்பிடுறதா கோச்சுக்காத நான் என்னுடைய வேலையிலே லயிச்சு போயிருந்தேன் பாரு ரொம்ப அழகா இருக்கே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே இன்னைக்கு இல்ல அப்படின்னா இத்தனை நாள நான் அழகா இல்லையா அடு நான் அப்படியா சொன்னேன் மாணிக்கம் எப்பவுமே அழகா தான் இருக்கும் ஆனா முத்துகள் கோத்த மாலை நடுவே அந்த மாணிக்கம் என்னும் போது அதனுடைய அழகே தனி மெருகு கொடுக்கறது இல்லையா அத போல நீயும் ஒரு மாணி எனக்கு வெக்கமா இருக்குன்னா அப்புறம்
அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வரட்டும், உன் கண்ணங்கள் சிவக்கட்டும், அது கண்டு இந்த கலைஞனின் உள்ளம் கழிக்கட்டும். எங்க அண்ணா உங்களை கிரக பிரவேசத்துக்கு கட்டாயம் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வரீங்களா சங்கர்? உங்க வீட்டுக்கு? ஆமா சங்கர், வரணும் சங்கர். வா சங்கர், சங்கர். ஆல் ரைட், வர்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. முத்துமலை ஏன் பேசாம இருக்கு? எங்க என்னுடைய முத்துமலை? நான் கொடுத்த அன்பு பரிசு எங்க? அதை நான் அப்புறம் சொல்றேன் சங்கர். கேக்கறதுக்கு பதில் சொல்லு, எங்க முத்துமலை? அதே அதே எங்க அண்ணி புடுங்கி இருந்துட்டாங்க. ஓ, நீ போகலாம். நீங்க எல்லாமே சங்கர். நான் போட்ட மாலை உன் கழுத்துல இல்ல, இனிமே உங்க வீட்டுல எனக்கு வேலையும் இல்ல. அது என் தவறு இல்ல சங்கர். என் தவறு? உன் நிலைமை மாறினாலும் உன் நெஞ்சத்துல இருக்கிற அன்பு மாறாதுன்னு நினைச்சம் பாரு, அது என் தவறு. போவிட்டு மரியாதை வந்து சந்தனத்தை நமக்கு லாட்டரியில வந்ததே லட்சம் ரூபா தானே, அது எப்படி நீ கம்பம் ஒன்றீங்க? கிராமத்துல ஏறியா லட்சமும் கிச்சமும், மிஞ்சி போனா இந்த வீட்டுக்கு 40 ரூபாய் ஆயிருக்கும். ஐயோ, நீங்க 60,000 ரூபாய் 50 குறைக்கிறீங்களே, இத கேட்டா அவ உடம்பு குறைஞ்சு போகும். உள்ளார கூப்பிடுறாங்க, போங்க. என்னதானா பாத்துக்கம்மா? அங்க இருந்து விரட்டிட்டு வரேன், பாக்காம வரியடா. ஏண்டா எல்லாருக்கும் கொடுக்கறியா? எனக்கு ஒண்ணு கூடுறா. என்ன கேது, இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, என்ன பார்த்து கெஞ்சறீங்களா? கெஞ்சலடா, அவளுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவான். ஓடி போ, ஓடி போ, ஓடி போ. வந்தவங்கள போய் கவனிக்காம அவன் என்னைய வரட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அதுக்குள்ள கண்டுட்டீங்க? என் மக டான்ஸ் ஆட போறா, அதை பார்க்காமையா உட்காந்து பாத்துருப்பாங்க. செய்ய முடியா? ஆமா, என் தங்கச்சியும் தானே டான்ஸ் ஆட போகுது, அதை சொல்லப்படாத. Thank you.
யாருக்கு கொண்டு போறேன் தெரியுமா? தெரியுமே சங்கர். பாரு சீக்கிரமா வந்துரு, அம்மாக்கு தெரிஞ்ச ஆபத்து. சரி சரி நீ விடு. அத்தை அத்தை ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? உங்க மனசு புண்படும்படியா சங்கர் ஏதாவது? அத்தை அவரு கூப்பிட கூப்பிட ஏன் பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? என்னதான் அவர் தப்பு செஞ்சாலும் சாப்பிடுற சமயத்துல உங்க கோபத்தை காட்டு போங்க அத்தை. அவர் உங்க மகன், நீங்களே அவரை வருத்தா அவருக்கு வேற யாரு கதி சொல்லுங்க அத்தை. சாதம் போடுமான்னு என்ன கேட்டா நான் சாதத்துக்கு எங்க போவேன்? சாதம் இல்லைன்னு சொல்ல எந்த தாய்க்குமா மனசு வரும்? பிச்சைக்காரி கூட தன் குழந்தைக்கு கால் வயிறு சாப்பாடு போடாம இருக்க மாட்டாளே. அதனால்தான் அவன் கூப்பிட கூப்பிட என் மனச கல்லாக்கிட்டு பேசாம இருந்தான். இந்த வீட்டு நிலைமை என் மகனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் துடிச்சு நான் துப்பாக்கியப்பட்டவ. பாரு என் மகனுடைய பசியை போக்க முடியாத நான் ஒரு தாயின்னு சொல்லிக்க வெக்கப்படுறேன். பாரு அம்மா அம்மா அம்மா. இந்த வீடுதாங்க. என்ன இந்த வீடா ஜெகநாதன் வீடு? பேஷ் பேஷ் பேஷ், ரொம்ப நாகரிகமா இருக்காங்க போல இருக்கு. என்ன பதே மேல எல்லாம் குப்பை விடுறது? வரவேற்பே நல்லா இல்லையா? நேட்டியா நேட்டியா, தெருவில் யார் போறாங்க வர்றாங்கன்னு பார்த்து தண்ணி ஊத்துறதுல? ஐயோப்பா தலை தவட்டிக்க. என்னப்பா என் மேல தண்ணி ஊத்துனதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுறிய? சே சே சே, இனிமே நீ இங்க நிக்காத, இந்த வாய்க்கை நடைய கட்டு, நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வேலைக்கு ஓஹோ, நீ அப்படி போறியா? நான் எப்படியும் போல இப்படித்தான் வந்திருக்கேன். இது ரொம்ப ரகசியமா சொல்ல வேண்டிய விஷயம். ரகசியமா? எப்பா எப்பா சொல்லிடப்பா, நான் இப்பதான் புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டு எஜமானே நான் தான். என்ன என்ன என்ன, நீங்களா நீங்களா சார்? உங்களை இந்த வீட்டு வேலைக்காரன் தப்பா நினைச்சிட்டேன் சார். நீ இப்பதானே என்ன வேலைக்காரன் சொன்ன? நான் ரொம்ப நாளா அந்த வீட்டுல அந்த நிலைமையில தானே இருக்கிறேன். ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டு முதலாளி ஜெகநாத்தமா? ஆமா ஆமா, நான் தான் இந்த வீட்டு முதலாளி ஜெகன் நாத்தம். தம்பி நீ யாரு? நான் வந்தீங்க நீங்க இந்த பேப்பர்ல. நின்னு சொல்லு, நின்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, இந்த பேப்பர்ல வாத்தியார் வேணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல. வாத்தியாரே இன்னும் வரல, அதுக்குள்ளார பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டு நீ படிக்க வந்துட்டியாக்கும். நான் ஒன்னும் படிக்க வரலையா? நான் தான் வாத்தியார், என் பேரு நித்யானந்தம். நீ தான அது? நான் பல்படி வைக்கிற பையன் நினைச்சேன். வாத்தியார்னா தலப்பாவை சுத்திக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு குண்டாந்தடியை கையில தூக்கிட்டு வருவாரு, இங்க காணுன்னு பார்த்தேன். குண்டாந்தடியா?